Dear students, in the video, we have a rectangular singly reinforced beam moment capacity. That is how steel reinforcement is calculated. We will calculate this. This is an analysis type problem. First, let me read the problem. Find the steel reinforcement required for a beam of size 300 by 500 mm overall to resist a bending moment of 80 km/m. Use M20 concrete and Fe 415 grade steel. So size of the beam kuduttaanga, rough 300 mm overall solitaanga, upper overall depth capital D 500 mm moment M 80 km/m moment kuduttaanga, M20 grade concrete adanal FCK 20 Nm/m², Fe 415 grade steel adanal Fy 415 Nm/m² yield strength of the steel. சரியா? சோ இப்போ இதுல எவ்வளவு ஸ்டீல் வைக்கணும் இந்த பீம் சைஸுக்கு இந்த மொமெண்ட் தாங்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? கொடுத்துருக்கிற மொமெண்ட் வந்துட்டு பெண்டிங் மொமெண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அல்டிமேட் மொமெண்ட், ஃபேக்டர்ட் மொமெண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னோம்னா அது ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், 1.5 ஆல் மல்டிபை பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ ஒன்றுமே சொல்லலைன்னா இது என்ன மொமெண்ட்டுன்னு அர்த்தம், ஒர்க்கிங் மொமெண்ட்டு, சர்வீஸ் லோட்னால கால்குலேட் பண்ண மொமெண்ட்டுன்னு அர்த்தம். அப்போ ஃபேக்டர்ட் மொமெண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இதையே 1.5 ஆல் மல்டிபை பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ அதுதான் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் கிடைக்கிறதா என்னது, MUR. சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வி ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த லிமிட்டிங் மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், MU, லிமிட் கண்டுபிடிக்கணும். சரியா? அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் என்ன அசியூம் பண்ணிக்கிறேன், அசியூம் ஏ கிளியர் கவர் ஆஃப் 25 mm ஃபார் மைல்ட் என்வரான்மெண்ட் கண்டிஷன் காட்டி 25 mm கிளியர் கவர் அசியூம் பண்ணிட்டேன். டயாமீட்டர் ஆஃப் த பார் யூஸ் வந்துட்டு 20 mm அசியூம் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அப்போ எஃபெக்டிவ் டெப்த் இப்போ கால்குலேட் பண்ணுறேன். ஓவரால் டெப்த்தில் இருந்து ஓவரால் டெப்த் கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 500 mm. அதுலேருந்து கிளியர் கவரை கழிச்சு டயாமீட்டர் ஆஃப் த பாரில் பாதி கழிச்சிட்டோம்னா என்ன கிடச்சிடும், எஃபெக்டிவ் டெப்த் கிடச்சிடும். ஏன்னா நமக்கு பீமில் வந்துட்டு மெயின் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துட்டு டென்ஷன் சைடில் இப்படி போட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்போ அந்த டென்ஷன் சைடில் போட்டிருக்கிறதுலேருந்து இந்த சென்ட்ரலிருந்து பீமினுடைய இந்த கம்ப்ரஷன் சைடில் வரைக்கும் இருக்கிற டெப்த்து தான் என்னென்னு சொல்லி நமக்கு தெரியும், எஃபெக்டிவ் டெப்த்து டீம் தெரியும். சரியா? ஓவரால் டெப்த்துலேருந்து என்ன கண்டுபிடிக்கணும், இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் இருக்கிறதா கிளியர் கவர், சென்டர் ஆஃப் த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்லேருந்து எடுத்தோம்னா இந்த பக்கம் இருக்கிறது என்னது, எஃபெக்டிவ் கவர். அப்போ எஃபெக்டிவ் கவர் வேணால் கிளியர் கவர் ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் த டயாமீட்டர் ஆஃப் த பார். சார், கிளியர் கவர் அசியூம் பண்ணி டயாமீட்டர் ஆஃப் த பாரை அசியூம் பண்ணி அதுலேருந்து எஃபெக்டிவ் டெப்த் கண்டுபிடிக்கிறப்பெல்லாம் நான் நேராகவே வந்துட்டு எஃபெக்டிவ் டெப்த் அசியூம் பண்ணிவிட்டு, சரி, எஃபெக்டிவ் கவரை அசியூம் பண்ணிவிட்டு எஃபெக்டிவ் டெப்த் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே தான். சரியா? ஸோ நான் இந்த ப்ராப்ளத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், கிளியர் கவரையும் டயாமீட்டர் ஆஃப் த பாரையும் அசியூம் பண்ணி அதுலேருந்து எஃபெக்டிவ் டெப்த் கண்டுபிடிக்கிறேன். சரியா? ஸோ இப்போ 25, இதில் 20 பாதி 10, 35 mm கழிச்சிருக்கிறேன். நீங்கள் நேரடியாகவே எஃபெக்டிவ் கவர் 35 அசியூம் பண்ணிட்டோம்னா எஃபெக்டிவ் டெப்த் ஈக்குவல் டு ஓவரால் டெப்த் மைனஸ் எஃபெக்டிவ் கவர் போட்டு அதே 465 mm கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ எஃபெக்டிவ் டெப்த் கண்டுபிடிச்சோன்னே நம்முடைய எய்ம் இந்த ஸ்டெப்பில் என்ன, லிமிட்டிங் மோமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கும். அதுக்குள்ளே ஃபார்முலா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 96 இருக்குது, எங்கள் ஐஎஸ் 456 96 பாருங்கள், லிமிட்டிங் மோமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஃபார்முலா 0.36 x(x)(d) 1 - 0.42 x(x)(d) bd² fck. இந்த ஃபார்முலாவை நான் பார்த்து எழுதிட்டேன். ஸோ அப்போ இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். நான் முன்னாடியே சொல்லியது, டிஃபரெண்டிங் பண்ணுறது டிஃப்ரெண்ட் கிரேட் ஆஃப் ஸ்டீலுக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். 84.5 கிரேட் ஸ்டீலுக்கு இதுதான் ஃபார்முலா, 0.138 fck bd². இது நம்ம கிளாஸில் டிரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இது FE 405 கிரேடு, இது கூட நீங்கள் என்ன கிரேட் ஆஃப் காம்ப்ரேட்டர் காம்பினேஷன் வச்சு எக்ஸாமில் கேட்டாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா இருந்துச்சுன்னா FCக்கு M20 - 20 போடணும், M30 - 30 போடணும், 25 - 25 போடுவோம். சரியா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலா வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? சரி சார், எனக்கு ஃபார்முலா நாவை வச்சுக்க முடியாது, நான் கோட்லேருந்து எடுத்துக்கோன்னா இதையும் வச்சுக்கலாம். இப்போ இதில் சப்ஸ்ட் பண்ணுறதுக்கு எதுவும் தெரியாது, XU மேக்ஸ் பை டி எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ FE 405 ஸ்டீலுக்கு XU max by D equal to 0.48. இது எங்கிறது கிடைக்குது, பேஜ் நம்பர் 70 ஆஃப் IS 456. அந்த பேஜுக்கு போகிறேன், பேஜ் நம்பர் 70 பாருங்கள். பேஜ் நம்பர் 70 FE 405 கிரேடுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க, 0.48. ஸோ அப்போ அதை தான் நான் இங்கே வச்சு எடுத்துக்கிட்டு 0.48. இப்போ எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணிடலாமா, 0.36 இன்ட்டு XU max by D இப்போ தான் 0.48, 1 - 0.42 இன்ட்டு XU max by D இப்போ தான் எங்கே 0.48. பிரத் ஆஃப் த செக்ஷன் 300 mm, எஃபெக்டிவ் டெப்த் கால்குலேட் பண்ணுறது 465, எஃப்சிகே M20 கிரேட் கால்குலேட்டர் 20, இதெல்லாம் கால்குலேட் கிடைச்சோமா என்ன ரிசல்ட் வரும், Newton mm மொமெண்ட், அல்டிமேட் மொமெண்ட் கிடைக்கும், அல்டிமேட் மொமெண்ட் லிமிட்டிங் மொமெண்ட் கிடைக்கும். சரியா? நம்ம டிவைட் பை 10^6 போட்டோம்னா எனக்கு என்ன கிடைச்சிருது, கிலோமீட்டர் மீட்டரில் கிடைச்சிச்சு எவ்வளோ, 178.99 கிலோமீட்டர் மீட்டர். சரி, இதுக்கு சார் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அப்போ தானே
எம்யூவோட எம்யூ லிமிட்டை கம்பேர் பண்ணி செக்ஷன் அண்டர் ரெயின்ஃபோர்ஸ்டா ஓவர் ரெயின்ஃபோர்ஸ்டா பேலன்ஸ்டு செக்ஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா, நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ஸ்டீல். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு எம்யூ கண்டுபிடிக்கலாம். கொடுத்துருக்கிறது மொமெண்ட் என்ன மொமெண்ட்டு நம்ம சொல்லிட்டோம், ஒர்க்கிங் லோடில் கால்குலேட் பண்ண மொமெண்ட்டு, அதாவது சர்வீஸ் லோடில் கால்குலேட் பண்ணது, அதை 1.5 மல்டிப்ளை பண்ணி லோடு ஃபேக்டரால் அல்டிமேட் மொமெண்ட்டாக மாற்றியாச்சு எவ்வளோ, 120. ஆனால் இந்த செக்ஷன் எவ்வளோ லிமிட்டிங் மோட் ஆப்ரேஷன்ஸ் தாங்கும், 178.99 கிலோமீட்டர் மீட்டர். லிமிட்டிங் மோட் ஆப்ரேஷன்ஸ்னால் என்ன, இது பேலன்ஸ்டு செக்ஷன் எவ்வளோ மொமெண்ட் தாங்குங்கிறது. ஓகேவா, ஸோ அப்போ MU is less than, if you compare MU with MU limit, MU is less than MU limit, therefore the section is another under reinforced section. So appa under reinforced section ku area of shield kandupidikkira formula idu dhaan. Idu enga available na from page 96 of IS 456, andha page ku kanama code povom code book la andha formula irukra edathukku vanta paringa. XU by D is less than limiting value alladhu MU is less than MU limit na இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல எம்யூ பதிலாக அந்த மொமெண்ட்டை போட்டுக்கலாம். ஓகேவா, சரி எந்த மொமெண்ட் சார் போடுறது எம்யூ பதிலாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மொமெண்ட்டை இதுக்கு இது தாங்குது அப்படின்னு சொல்லி பார்க்க சொல்லியிருக்காங்க, 120 கிலோமீட்டர் மீட்டர், அதுதான் ஃபேக்டர்டு. ஸோ அப்போ அதை போட்டோம், 120 × 10⁶ நியூட்டன் எம்எம்மாக போட்டாச்சு, 0.87 × FY 4 and 5 கிரேட் ஸ்டீல் சார், 4 and 5 AST, அதுதான் தெரியாது கண்டுபிடிக்கணும். அப்போ ஏஎஸ்டியாகவே வச்சுக்கணும் எஃபெக்டிவ், அது ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே கண்டுபிடிச்சிட்டு எவ்வளோ 465, 1 − AST அதுவும் கண்டுபிடிக்க வேண்டியது ஏஎஸ்டி, FY 4 and 5 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பி பிரதாப் செக்ஷன் எவ்வளோ 300 சம்பளம் கொடுத்துருக்காங்க, எஃபெக்டிவ் 465, FCK M20 காங்கிரீட் காட்டி 20. ஸோ அப்போ எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஃபஸ்ட்டு கால்குலேட்டர் எடுத்து இந்த வேல்யூ இந்த வேல்யூ இந்த வேல்யூ மூணையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இதை உள்ளார கொண்டு போய் ஃபஸ்ட்டு டைமோட மல்டிப்ளை பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு டைமோட மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், சம் வேல்யூ இன்ட்டு ஏஎஸ்டின்னு வரும், அது இந்த பக்கத்தில் இருக்குது ஈக்குவல் இருக்கு, அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன ஆயிரும், மைனஸ் ஆயிரும். அதுதான் இவரு எவ்வளவு 167.25 AST. சரியா, ரெண்டாவது எழுதிட்டேன், இது அந்த வேல்யூ இருந்து இங்கே இருக்கிற 4 and 5 / 300 / 465 20 இது போட்டோம்னா இங்கே ஒரு ஏஎஸ்டி இருக்குது, இங்கே ஒரு ஏஎஸ்டி இருக்குது, ரெண்டு மல்டிப்ளை ஆகி ஏஎஸ்டி ஸ்கொயர் ஆயிரும், என்ன சைனோட மைனஸ் சைனோட, இந்த ஈக்குவல் சிம்பிளுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தால் அது என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். ஸோ அப்போ அதுதான் எனக்கு வேல்யூ எவ்வளோ, 24.97 AST². ஸோ இப்போ இந்த வேல்யூ இங்கே தான் இருக்குது, அது அப்படியே ப்ளஸ்ஸு, அதுதான் கான்ஸ்டன்ட், 120 × 10⁶ = 0. இப்போ ஏஎஸ்டி² ஏஎஸ்டி கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் வந்துருச்சு, இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம், கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். சரியா, கால்குலேட்டரில் போயிட்டு நீங்கள் மோடுங்கிற பட்டன் அழுத்துனீங்கன்னா ஈக்குவேஷன் ஒன்று வரும், அந்த ஈக்குவேஷன் தீர்வு நம்பர் அழுத்துனீங்கன்னா அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் கேட்கும், இது வந்துட்டு ஸ்கொயர் ஈக்குவேஷன் 2 அன்னோன்ஸ் நீங்கள் அழுத்துனீங்கன்னா அந்த ஈக்குவேஷனில் போய் இந்த ஏஎஸ்டி² வேல்யூ பதிலாக, அதாவது ஏ வேல்யூ அதில் கேட்கும் கால்குலேட்டரில் எவ்வளோ, +24.97, பி வேல்யூ பதிலாக −167.88.25 டைப் பண்ணுங்கள், சி வேல்யூ பதிலாக 120 × 10⁶ டைப் பண்ணிட்டு மறுபடியும் ஈக்குவல் பட்டன் அழுத்துங்க. ஃபஸ்ட்டு X1 ஒரு வேல்யூ கிடைக்கும், அது பெருசாக இருக்கும், அது கிடையாது, இன்னொரு தடவை ஈக்குவல் பட்டன் அழுத்துங்க, ரெண்டாவது ஒரு வேல்யூ கிடைக்கும், அது மினிமமாக இருக்கும், அதை தான் நம்ம ஏஎஸ்டி நம்ம யூஸ் பண்ணணும். அங்கே X2 வரும், X1 813.09 MM². சரியா, இப்போ வந்துட்டு நமக்கு என்ன கிடச்சிருச்சு, ஏரியா ஆஃப் ஸ்டீல் கிடச்சிருச்சு. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் ஸ்டீல் கிடைச்ச உடனே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்பர் ஆஃப் பார்ஸ் எவ்வளோ தேவைப்படுதுன்னு கண்டுபிடிக்கிறேன், இவ்வளோ ஏஎஸ்டி தேவைப்பட்டது, இவ்வளோ பை டயாமீட்டர் ஆஃப் த பார் எவ்வளோ நான் ஸ்விம் பண்ணிக்கிறோம், 20. அப்போ ஒரு பாருடைய ஏரியா கண்டுபிடிக்கிறேன், 5d² / 4 போட்டு, அதனால் இதை டிவைட் பண்ணுறேன். அப்போ எத்தனை நம்பர் ஆஃப் பார்ஸ் தேவைப்படுதுன்னு கிடைக்குது, எவ்வளோ, 2.48. ரெண்டு பார் போடலாம் அல்லது 3 போடலாம், 2.58 அரை பார்லாம் போட முடியாது. ஸோ அப்போ அதனால் எவ்வளோ பார் ப்ரொவைட் பண்ணிடுறேன், இது எப்படி ஹையர் சைட் தான் ரவுண்ட் பண்ணிக்கலாம், ப்ரொவைட் 3 ஆஃப் 20 mm RTS as டென்ஷன் ஸ்டீல். இதோட இந்த சமம் முடிஞ்சிச்சு.